ஹலோ மக்களே, வெல்கம் டு selshara360. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான கார்லிக் பீட்ஸா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் தோசை கல்லிலே நம்ம பீட்ஸா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பீட்ஸா பேஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வந்து 4 பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் நல்லா காஞ்ச உடனே அது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கார்லிக் பீசஸை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 பீசஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கி வச்சு அதே இந்த நெய்யில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டில் இந்த பொரிச்செடுத்து கார்லிக்கோட ஆயில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையுமே அந்த கீ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் தடவி விடுங்க. நான் இப்போ ஸ்டவ்வில் வைக்கல, கீழே வச்சு தான் பண்ணுறேன். தோசைக்கல்லில் இந்த மாதிரி நம்ம ப்ரெட் வச்சு பண்ணலாம். இன்றைக்கி நான் பீட்ஸா பேஸில் இதை பண்ணுறேன். நம்ம வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா இதே மெத்தட நீங்கள் ப்ரெட்லேயும் ட்ரை பண்ணலாம். கார்லிக் ப்ரெட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம சீஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் மேலேயே. இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணணுன்றபோது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நம்மளுக்கு. சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொரியண்டர் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணுறதுனால அதோடய வாசனை எல்லா இடத்துலையுமே சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரிகானோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை தவாக்கல்ல வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 10 மினிட்ஸ் போதும் நமக்கு குக் ஆகிடும். பாருங்க, சூப்பரான கார்லிக் பீட்ஸா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சேம் இதே நம்ம ப்ரெட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மக்களே, உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.